அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேகா. இன்று நாம் அவரைக்காய் பொரியல் எப்படி செய்வது என்பதை பார்ப்போம். முதலில் வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட வேண்டும். பிறகு கடுகு புரிந்தவுடன் வெங்காயம், கருவேப்பிலை, இரண்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். பின்பு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட வேண்டும். நன்றாக பொன்னிறமாக வரும் வரையில் வெங்காயம் வதக்கிக் கொள்ள வேண்டும். இதற்கிடையில் அவரைக்காயை சுத்தப்படுத்தி நன்றாக கழுவி வெட்டி கொள்ள வேண்டும். இது வெங்காயம் வதங்கியவுடன் அவரைக்காயை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். இப்பொழுது மூடி போட்டு அவரைக்காயை சிம்மில் வைத்து நன்றாக வதக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து சிம்மில் வதங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவரைக்காய் பொரியல் அருமையாக இருக்கும். பிறகு இரண்டு தக்காளி எடுத்து சிறிதாக கட் பண்ணி கொள்ள வேண்டும். அதையும் அவரைக்காய் வதங்கிய பிறகு தக்காளியும் போட்டு மூடி போட்டு வதக்கி கொள்ள வேண்டும். பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ரீனிஷாக ஆயிடுச்சு. எண்ணெயில் வதக்கும்போது அந்த பொரியலோட டேஸ்ட்டே வந்து தனியாக இருக்கும். இப்போது தேவையான பொரியலுக்கு தேவையானதை உப்பும் போட்டுக்கணும். இப்போ மூடியை போட்டு நன்றாக சிம்மிலேயே இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் வதக்க வேண்டும். இப்பொழுது பொரியலுக்கு எப்பொழுதும் காரம் குறைவாக இருந்தால் நன்றாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் போட்ட பிறகு தண்ணீர் கொஞ்சம் விட வேண்டும். அதிகமான தண்ணீர் விடக்கூடாது. ஏனென்றால் இதில் ஒரு 1/4 பதத்திற்கு எண்ணெய் ஆயிலேயே வதங்கிவிட்டது. காய் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினால் போதும். முழுக அளவுக்கு விட்ட பிறகு மீண்டும் நாம் மூடியை போட்டு நன்றாக சிம்மிலேயே வைத்து வதக்கி கொள்ளலாம். ஏனென்றால் நாம் தண்ணி ஊற்றுவதற்கு முன்பவே நன்றாக வதங்கிவிட்ட காரணத்தினால் தண்ணீரும் குறைந்த அளவு விட்டிருக்கிறோம். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. தண்ணி சுண்டி நல்லா வதங்கி சூப்பரான பொரியல் தயாராகிடுச்சு. இதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் வெறும் பொரியலே சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.